கிறிஸ்தவ ஆராதனைகளிலே நடனம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதுவும் ஏதோ ஒரு நடனம் அல்ல சினிமாவில் எந்த விதமாக நடனம் ஆடுகிறார்களோ ஆனால் இந்த துணிகரக்காரர்கள் இந்த ஆணவக்காரர்கள் இந்த அகம்பாவிகள் இந்த ஆடம்பரவாதிகள் இந்த உலக விரும்பிகள் என்ன செய்கிறான்னா பணம் நிறைய வைக்கிறதுக்காக தான் ஏசுநாதரே இந்த உலகத்துக்கு வந்தார் செழிப்பு அவன் வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் அடையாளம் என்று சொல்லி வெளியேறவும் போதிக்கிறான் இன்னும் எக்காலத்தை பிடிச்சிட்டு என்னமோ ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபயோகிக்கப்பட்ட ஒரு பொருளை வச்சிட்டு அது வேடிக்கை காட்டிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு நாம சொல்ல வேண்டுமா ஐயா இதெல்லாம் வேண்டாமூர் கள்ள தீர்க்க சொல்லுது போலி சோதபதி சொல்லுது பரிசீலை குறித்து என்ன சொன்னார் சதுசேகளை குறித்து என்ன சொன்னார் வெள்ளை அடித்த கல்லறைகள் மறைந்திருக்கிற பிரயோத குலிகள் மாயக்காரர்கள் சொன்னார சொல்லலையா விமர்சிக்கிறதெல்லாம் நீங்க பாவம்னு சொன்னா நீங்க முதலாவது ஏசு தான் குற்றவாளிகளாக காட்டுறீங்க அவர் தான் இதை ஆரம்பிச்சு வச்சார் தவறானவைகளை தவறு என்று சுட்டி காட்டுவது பாவம் என்றால் குற்றமானதை குற்றம் என்று சொல்வதை பாவம் என்றால் ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்களை வஞ்சிக்கிறது சொல்வது தவறு என்றால் கலாத்தியர்களுக்கு எழுத நிருபமே வந்திருக்காது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக ரோமர் பதினாறாம் மத்தியத்தினுடைய பதினேழாம் வசனத்தையும் பதினெட்டாம் வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் அன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் அதாவது அப்போசலாகிய பவுல் மூலமாக கொடுக்கப்பட்ட சரியான வேத உபதேசத்திற்கு விரோதமாய் உபதேச ரீதியான பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவளை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அந்த ரோம பிரதேசங்களிலே இருந்த அந்த விசுவாசிகளுக்கு இவர் எழுதுகிற பொழுது என்ன எழுதுகிறார் என்றால் நீங்கள் அப்போ அப்பசனைய பவுல் மூலமாக கற்றுக்கொண்ட அந்த சரியான உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகள் உபதேச ரீதியான பிரிவினைகள் இது ஏதோ உள்ளுக்குள்ள சண்டை போட்டு பிரிவினைகளை டாக்டினல் அந்த விதமான வேரியேஷன்ஸில் உருவான கிளாஷஸ் டிவிஷன்ஸ் உபதேசத்திற்கு விரோதமான பிரிவினைகளையும் இடறல்களையும் மற்றவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு இடறி போகிற விசுவாசத்தை விட்டு இடறி போகிற ஆண்டுடைய நல்ல பங்கு இடறி போகிற இடர்களை உண்டாக்குறவை குறித்து நீங்கள் என்ன சொல்லணும் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விதமான போதனையை உபதேசத்தை ஊழியத்தை அப்போசனைய பவுல் தவறாக கண்டு அதை குறித்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறார் தொடர்ந்து என்ன சொல்லு அப்படிப்பட்டவர்கள் இந்த விதமான உபதேச ரீதியான தவறான உபதேசங்களை தவறான போதனைகளை தவறான முறைகளை கொண்டு வந்து பிரிவினலை ஏற்படுத்துகிறவர்கள் கர்த்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து அதாவது தங்களுடைய ஒரு செல்ஃபிஷ் கெய்ன்ஸ் தங்களுடைய சொந்த நலனுக்காக வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய அருமையாக பேசுவாங்க கவர் சிக்கிற மாதிரி பேசுவாங்க இச்சக பேச்சு இச்சிக்கிறது மாதிரி ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுவாங்க மெஸ்பரைஸ் பண்ணுவாங்க ஈஸியாக மற்றவங்களை கேப்சர் பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணால் கபடி இல்லாதவங்களுடைய இறுதிகளை வஞ்சிக்கிறாள் அதாவது கபடி இல்லாதவங்கன்னு சொல்லுகிற பொழுது இன்னோசன்ட் பீப்புள் இன்னோசன்ட் பீப்புள்னால் ரொம்பவும் நல்லவங்கன்னு அர்த்தம் கிடையாது இவர்களுக்கு பகுத்து அறிய தெரியாது டிசைன் பண்ண தெரியாது இன்னும் கபடி இல்லாதவன் சொன்னால் ஒரு விஷயத்தில் இருக்கிற சரி தவறுகளை புரிந்து கொள்ள பகுத்தறியாத டிசைன் பண்ணுற அந்த விதமான எபிலிட்டி இல்லாதவங்க இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட போதர்கள் வஞ்சிக்கிறாங்க தங்களுடைய தவறான உபதேசத்தினாலும் தவறான போதினாலும் தவறான வழிமுறைகளினாலும் உபதேச ரீதியான பிரிவினைகளை இடர்களை உண்டு பண்ணி வஞ்சிக்கிறாங்க அவங்க பேசுறது நயவசனிப்பு இதை குறித்து கொலோசியர் ரெண்டாம் மத்தியத்தினுடைய நான்காவது வசனத்திலும் எட்டாம் வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது நய வசனிப்பினால் நீங்கள் கொள்ளை கொண்டு போகப்படக்கூடாது ஆதமாக எச்சரிக்கிறார் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அப்போசனாகிய பவுல் தவறாக ஒரு ஊழியம் தவறான போதனை தவறான உபதேசம் என்று வருகிற பொழுது அவங்களை சைலண்டாக வேடிக்கை போக்காதபடிக்கு அதை குறித்து ஜனங்களுக்கு விழிப்போட்டுகிறார் இறுதி என்ன சொல்கிறேன்னா கபடி இல்லாதவருடைய இருதயங்களை இவங்க வஞ்சிக்கிறவங்களா வஞ்சிக்கலாம் இருக்கிற அப்படின்னால அவங்களுக்கு குறித்து நாம் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் கபடி இல்லாத விசுவாசிகள் அநேகர் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் ரொம்ப சரியானவங்க புறாவிப்போன்னு அர்த்தம் கிடையாது கபடி இல்லைன்னு இவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியாதவங்க இக்னரன்ஸ் நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து சரி தவறுன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆன்மீகம் அப்படின்னாலே யார் சொல்லணும் ஏற்றுக்குவாங்க ஏ சொன்ன பேர் சொன்னால் எது சொன்னால் ஏற்றுக்குவோம் பரிசுத்த ஆவி வல்லமே அது இது எதை சொன்னாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணுற மாதிரிப்பட்ட ஒரு மக்கள் அதான் தங்களுக்குள்ளே பகுத்தறிகின்ற பகுத்தறிவு ஆவி இல்லாதவர்கள் யோவான் பதினாறாம் மத்தியத்தினுடைய பதிமூன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது சத்திய ஆவியான வருகிற பொழுது சகல சத்தியத்து நேராக உங்களை நடத்துவார் சொல்லப்படுது இந்த சத்திய ஆவி கிறிஸ்துவை பெறுகிறவுடைய வாழ்க்கையில் வரும் அந்த ஆவி இருந்தால் எது உண்மை எது பொய் என்று தே வில் பி ஏபிள் டு டிசன் அதை புரிஞ்சிக்க முடியும் இந்த ஆவி இல்லாதவங்க இந்த கிறிஸ்துவின் மூலமாக வருகிற இந்த ஆவி இல்லாதவங்களை தான் இந்த கபட்டுவுன்னு சொல்லலாம் அப்படின்னு அவிதமாக என்ன அறுத்தோன்னு சொன்னால் புரிஞ்சிக்க தெரியாது தங்களை வஞ்சிக்க வருகிறவர்கள் தவறான உபதேசத்தினால தவறான போதனைகளினால தவறான வழிமுறைகளினால தவறான செய்களினால நய வசனிப்பினால கவர்ச்சிக்கிற வார்த்தைகளினால இச்சிக்கிறான வார்த்தையினால் தங்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கத் தெரியாதவங்க அதனால் அவர்களை குறித்து எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்று அப்போ நான் பவுல் சொல்கிறார் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஊழியர்களையும் எந்த ஊழியத்தையும் குறை சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு கோட்பாடை உருவாக்கி இதையே எல்லாரும் வந்து கிளிப்பில் மாறி சொல்கிறது அதனுடைய பின்னணி என்ன எந்த அடிப்படையில் சொல்கிறோம் இதுக்கு அர்த்தம் என்ன நம்ம சொல்றதுக்கு பின்னால் பைபிள் என்ன சொல்லுது இது ஒன்றையும் சிந்திக்கிறது இல்லை இவர்களுக்குள்ள விதைக்கப்பட்டதான தவறான விதையை பெற்றுக்கொண்டு எந்த ஊழியரையும் எந்த ஊழியத்தையும் குறை சொல்லக்கூடாது அவ்விதமான ஒரு கோட்பாட்டை சொல்கிறாங்க சரி இப்போ சில ஊழிய சொல்லுவான் இன்னொரு ஊழியத்தை பற்றி நீ குறை சொல்கிறாத இன்னொரு ஊழியரை பற்றி குறை சொல்லாத ரைட் ஏன்னா தவறாக ஊழியம் செய்கிறவங்க தப்பிதமாக ஊழியம் செய்கிறவங்க வஞ்சிக்கிற ஊழியம் செய்கிறவங்க எப்போவுமே வந்து தங்களை மற்றவர்கள் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக எந்த குறித்தும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அவங்களுடைய புழைப்பிற்கு அது தேவை ஆனால் இங்கே பிரச்சனை என்ன இன்றைக்கு விசுவாசிகள் ஊழியக்காரர் வந்து எந்த ஊழியக்காரரையும் குறை சொல்லாத எந்த யார் என்ன பிரசங்கம் பண்ணாலும் சார் யார் என்ன போதனை கொடுத்தாலும் சார் யார் என்ன விதமான உபதேசம் சொன்னாலும் சரி என்ன விதமான செயல் செய்தாலும் நீ அதை பற்றி ஒன்றும் சொல்ல அவங்க சொல்கிறாங்கன்னா அவர்கள் தங்களுடைய தவறுகள் மற்றவர்களால் கண்டுபிடிக்கப்படக்கூடாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறாங்க அதனால் ஊழியக்காரர் பற்றி சொல்கிறது ஒன்றுமே ஆனால் நிறைய விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு ஊழியக்காரர் ஒரு தவறான உபதேசம் தவறான போதனை தவறான வழிமுறையை பார்த்துட்டு வேத ரீதியாக சத்திய ஆவியினுடைய விளைவாக இது சரி சரியில்லை இது தவறு சுட்டி காட்டுகிற பொழுது இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது உங்களுக்கு ஏதாவது சொல்கிறக்கிறதா சொல்லிட்டு போங்க கன்ஸ்ட்ரக்ட்டிவ் ஏதாவது சொல்லுங்கள் இந்த மாதிரி யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது யாரையும் குறை சொல்லக்கூடாது என்று இவர்கள் சொல்கிறார் இவர்கள் யார் என்றால் அப்போ சொன்ன எப்போ ஒழுங்கே பார்த்தீங்களா அந்த பதினாறாம் ரோமர் பதினாறாம் மத்தியத்தினுடைய பதினேழாம் வசதியில் வா வாசித்தோம் பதினெட்டாம் வசதியில் வாசித்தோம் கபடி இல்லாதவர்கள் இவர்கள் வந்து என்ன உண்மை உண்மையது பொய்யது என்பதை பகுத்தறிய தெரியாத பேதைகள் அதனால் இவர்கள் என்ன செய்கிறனா தாங்கள் சொல்லுவதற்கு பின்னணி பைபிளை என்னென்னு உங்களுக்கு தெரியாது இவர்கள் தங்களுக்குள் தவறாக போதித்தவர்களுடைய போதனைகளை பெற்று வைத்து கொண்டு அதற்கு தவறாக சுட்டிக்காட்டப்பட்ட சில ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எந்த ஊழியத்தையும் குறை சொல்லக்கூடாது என்கிற ஒரு கோஷ்ட்பாட்டை பின்பற்றுகிறார்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு சதவீதத்துக்கு அதிகமான காரியங்கள் போலித்தனமாக இருக்கிறது உண்மையான கிறிஸ்தவம் எது உண்மையான கிறிஸ்தவ போதனை எது உண்மையான கிறிஸ்தவ ஆராதனை எது உண்மையான கிறிஸ்தவ ஆவியது உண்மையான கிறிஸ்தவ அபிஷேகம் எது உண்மையான கிறிஸ்தவ வல்லம் எது உண்மையான கிறிஸ்தவ நோக்கம் எது உண்மையான கிறிஸ்தவ திட்டம் எது என்பதை ஜனங்களும் இல்லை என்றால் பிரமும் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இன்றைக்கு போலியான கிறிஸ்தவ போதனைகள் போலியான கிறிஸ்தவ உபதேசங்கள் போலியான கிறிஸ்தவ ஆராதனைகள் போலியான கிறிஸ்தவ அபிஷேகங்கள் போலியான கிறிஸ்தவ வல்லமைகள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தை மூடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கி தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவ மக்கள் கபடி இல்லாதவர்கள் எப்படின்னு சொன்னால் சரியது என்று பகுத்து அறிய தெரியாதவர்கள் ஏன்னு சொன்னால் அவங்க ரொம்ப படித்தவங்களாக இருப்பாங்க வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க ரொம்ப நாலெட்ஜ்ஃபுல்லாக இருப்பாங்க அதெல்லாம் இருக்கிறது ஆனால் ஆவிக்குறை ரீதியாக பகுத்து அறிய தெரியாது ஏன்னா அவர்களுக்குள்ள ரிஷிப்பின் அனுபவம் வரல சக்தி ஆவியானவர் வரல வரலை அதனால் இன்றைக்கி பார்க்கும் பொழுது இவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்போ பெரும்பாலான காரியங்கள் தவறாக நடத்தப்படுகிற பொழுது இதை பற்றி இதை அதாவது சரியானதை யாரும் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு தவறானது மேற்கொண்டு அதாவது மேற்கொண்டு ஆளுகை செய்து வருகிறது இன்றைக்கி பாருங்கள் பெரும்பாலான திருச்சபையில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது உண்மையான வேத வசனங்களுக்கும் சத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லை இன்றைக்கி பாருங்கள் கிறிஸ்தவ உலகத்தில் நடன கலாச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறது கிறிஸ்தவ ஆராதனைகளிலே நடனம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதுவும் ஏதோ ஒரு நடனம் அல்ல சினிமாவில் எந்த விதமாக நடனம் ஆடுகிறார்களோ உலகத்தில் நடன விரும்பிகள் அதாவது நவீன நடன விரும்பிகள் போதை ஊட்டுகிற நடன விரும்பிகள் ஒரு உல்லாச நடன விரும்பிகள் பொழுதுபோக்கு நடன விரும்பிகள் எந்த விதமான நடன முறையை பின்பற்றுகிறார்களோ அதே டான்ஸ் ஸ்டைலை இன்றைக்கி திருச்சபைகளில் கொண்டு வந்திருக்கிறாங்க இதை நிறைய பாஸ்டை அங்கீகரிக்கிறாங்க இதை நிறைய சுவிசேஷ அங்கீகரிக்கிறாங்க இதை நிறைய விசுவாசிகள் அங்கீகரிக்கிறாங்க இப்போ பாருங்கள் வெள்ளியரங்கமாக இவர்கள் வந்து ப ஒரு தேவ பயமும் இல்லாதபடிக்கு ஒரு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நாங்கள் செய்கிறது சரிதான் சினிமாவில் ஆடுறது மாதிரி நாங்கள் ஆடுறது சரிதான்னு சொல்லுகிற அளவுக்கு போயிடுச்சு இதற்கு வேத வசனங்கள் இல்லை நடன ரீ ஆடி ஆராதனை செய்கிற முறை நியூ டஸ்டமில் இல்லவே இல்லை இதற்கு அவங்க வந்து தூண் கொடுக்கறதுக்காக முட்டு கொடுக்கறதுக்காக அந்த தேவ மனிதனாகி தாவிதை கொண்டு வராங்க தாவிதை போல் நாங்கள் நடனம் ஆடுறோம் இல்லை தாவித நடனம் ஆடின சூழல் வேறு ஆடின நோக்கம் வேறு ஆடின விதம் வேறு இன்றைக்கு அது எதையும் புரிஞ்சிக்காதபடிக்கு புதிய ஏற்பாடில் கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டவர்கள் பழைய கால தாவிதை பின்பற்றி நடனம் ஆடி கொடுக்குறாங்க இதை வந்து இன்றைக்கி வந்து வெள்ளியரங்கமாக இதுதான் அபிஷேகம் இதுதான் வல்லமை இதுதான் புதிய முறைன்னு சொல்லுகிற துணிகரம் உருவாகிருக்கு இதை நிறைய பாஸ்டர்ஸ் வந்து அங்கீகரிக்கிறாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான திருச்சபைகளில் எந்த ஒரு நிருபத்தையும் பாருங்கள் எந்த ஒரு சூஷம் பாருங்கள் பரிசுத்தம் உண்மை ஒழுங்குள்ள வாழ்க்கை நடத்தை ஆவிக்குரிய கனிகள் கர்த்தருக்காக ஆயத்தப்படுவது தெய்வ உறவில் வாழ்வது அப் ஆண்டவருக்கு ஆண்டோட ஐக்கியமாக இருப்பது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய இது போன்ற போதனைகளை தான் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதைத்தான் சரித்திர ரீதியாகவும் வேதபூர்வ ரீதியாக பார்க்குறோம் இன்றைக்கு பாருங்கள் பெரும்பாலான நிறைய திருச்சபைகளில் வளவாழ்வு போதனைகள் அதை ப்ராஸ்பர்டி லிவிங் வெள்ளியரங்கமாக பேசுறாங்க நீ நிறைய பணம் சம்பாதிச்சு வைக்கிறதா பிரியம் நிறைய நகை நட்டோடு வாழ்கிறதா புரியும் நிறைய பாஸ்டர் மார்கள் தங்களுடைய விரல்கள் முழுசும் தங்க நக மோதரங்களையும் பிரேஸ்லெட்டுகளையும் விதவிதமான சங்கிலிகளையும் போட்டுக்கிட்டு இதுதான் ஆன்மீகம் இதுக்காக தான் ஆர் சிலுவர் அறையப்பட்டார் அதற்காகத்தான் அவர் மறித்து உயிர் தொழுந்து வந்தார் உன்னை அவர் இவ்விதமாக உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரோட பெரிய பணக்கார வாழ விரும்புகிறார்னு சொல்லி வெள்ளியரங்கமாக போதனை பண்றாங்க இந்த உபதேசத்துக்கு பைபிள் இடமே இல்லை பைபிள் எச்சரிக்கிறது பண ஆசை எச்சரிக்கையாரு பொருளாசு என்கிற விக்கிரகாரை சாய்ந்து போகாத பண ஆசை எல்லாம் தீமைக்கு வேறாக இருக்குன்னு எச்சரிக்கிறது ஆனால் இந்த துணிகரக்காரர்கள் இந்த ஆணவக்காரர்கள் இந்த அகம்பாவிகள் இந்த ஆடம்பரவாதிகள் இந்த உலக விரும்பிகள் என்ன செய்கிறான்னா பணம் நிறைய வைக்கிறதுக்காக தான் ஏசுநாதரே இந்த உலகத்துக்கு வந்தார் செழிப்பு தான் வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதம் அடையாளம் என்று சொல்லி வெளியேறவும் போதிக்கிறான் மட்டுமல்ல இன்றைக்கு சில திருச்சபைகளை விசிலடிக்கிறாங்க உலகத்தில் இல்லாதவன் பாமுறேன் ஒரு சாதாரண நபரை கூப்பிட்டு கேட்டால் விசில் அடிக்கிற பற்றி என்னப்பா நினைக்கிறேன்னு கேட்டால் அதை அவன் கேவலமாக தான் சொல்லுவான் சரியாக சொல்ல மாட்டான் அதை ஒரு ஸ்டாண்டர்டாக சொல்ல மாட்டான் டீசென்ஸை சொல்ல மாட்டான் ஆனால் கிறிஸ்தவன் சொல்கிறான் விசில் அடிக்கிறதுனால கடவுள் மகிமைப்படுறான்னு எந்த பைபிளில் நீ படித்த எங்கேயோ வசனின பொறுக்கி எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் விட்டுப்பட்டு வந்து விசில் அடிக்கணும் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு விசில் அடித்த விசில் அடிக்காதனால உனக்கு பணம் வரல விசில் அடிக்கிறதுனால சபை வளரல இப்போ ஒரு காலத்தில் இளைமுறை காய்முறையாக இருந்த தவறான உபதேசங்களை இன்றைக்கு வெளிப்படையாக துணிந்து இதான்டா உபதேசம் இப்போ பைபிளில் எங்கேயா இருக்குது அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது ஏ எங்கெங்கயோ தேடி பிடிச்சி ஏதோ ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தைக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் சம்மந்தமே சம்பந்தமே கிடையாது விசிலடிச்சா சப வளரும் விசிலடித்தால் வந்து பணம் வரும் விசிலடிக்கலாம் சபை வளரணுன்னு சொல்கிற முட்டாள்தனமான கேவலத்தனமான வார்த்தைகளை உபதேசங்களை இந்த உபதேசிகள் பேசுகிறாங்க இவைகளை குறித்து நாம் வந்து கண்டனம் பண்ணக்கூடாது கடிந்து கொள்ளக்கூடாது தவறுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா மற்ற ஊழியங்கால என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது மட்டுமல்ல பொய்யான தீர்க்க தரிசனம் வருஷம் தொடங்குனா மாதம் தொடங்குனா பொய் பொய் பொய்யான தீர்க்க தரிசனம் இந்த பொய்யான தீர்க்கத்தரசிகளுடைய பொய்யான தீர்க்கதரசன பிற மதத்தவெல்லாம் கேட்டுட்டு கிறிஸ்தவங்களால பொய் சொல்லுங்க சொல்லுகிற அளவுக்கு இந்த பொய் தீர்க்க இவர்களுக்கு கிறிஸ்தவது சம்மந்தம் கிடையாது உங்கள் மத்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சு பேசின தீர்க்கத்தரசாயிரத்தி இருபதில் பேசின தீர்க்கத்தரசன் அறிவீர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பேசின தீர்க்க அறிவீர்கள் அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் எவ்வளவு நிறைவேற்ற நீங்கள் கவனிச்சு பாருங்க ஆனால் இந்த தீர்க்கத்தரசிகள் எத்தனை முறை சொல்லி நடக்காமல் இருந்தாலும் சரி எத்தனை முறை நடக்காமல் தான் சரி அது அதற்கு பிறகும் அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ள நம்புவதற்கும் இங்கே கபடி இல்லாத கிறிஸ்து அதாவது சரி தவறு என்று பகுத்தறிய தெரியாத பேத விசுவாசிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அதனுடைய விளைவாக பொய்யான தரிசனம் ஒருத்தர் அமெரிக்காவில் ட்ரம்ப் தான் வருவார் என்ன ஆண்டோர் பரல அழைச்சிட்டு போயிட்டு கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்க வச்சு எனக்கு எல்லாம் தெளிவாக சொல்லுங்க அங்கே சுருளை எழுதிக்கணும் எழுதி காப்பிச்சவர் நடக்கலை கொஞ்சமும் கூட சொரணை இல்லையே கொஞ்சம் கூட நம்ம பண் செய்தது தவறு நம்ம சொன்னது தவறுகிற உணர்வுலாம் ஏன்னு சொன்னால் கபடி இல்லாத மக்கள் இருக்கிறாங்க எது சரி எது தவறுன்னு பகுத்துணர்வு தெரியாத பேத ஜனங்கள் இந்த கபடி இல்லாத இருக்கிற அப்படின்னால இவர்கள் என்ன செய்கிறாங்க தொடர்ந்து தங்க தவறு தொடர்ற இப்போ இதை குறித்து ஐயா ஏற்கனவே நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலை அதை தொடர்ந்து இன்னும் தீர்க்க தரிசனம் சொல்றீங்க கேட்டால் ஐயோ எந்த ஊழியர்கள் குறித்து என்ன செய்யக்கூடாது குறை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிற நிலவே காணப்படுகிறது இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து வல்லமை சீடியிலேருந்து இருந்து வல்லமை இறங்குது தண்ணீர்லேருந்து வல்லமை இறங்குது காசுலேருந்து வல்லமை இறங்குது தங்கத் துகள்கள் விழுகிறது இன்னும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து வல்லமை இறங்குன்னு பொருட்களிலிருந்து கர்த்தருடைய வல்லமை இறங்குறதுன்ற ஒரு போலியான ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இவைகளை நாம் எல்லாரும் வந்து இதை தவறு என்று சுட்டி காட்டாத காரணத்தினால பிர மதத்தை சார்ந்தவள் சினிமா படம் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிருக்கு சரி அடுத்த பார்த்திங்கன்னா அற்புத அடையாளம் பெங்களூரில் ஒரு பிரபலமான அசம்பிளி சகா சர்ச்சில் நிறைய ஆயிரக்கணான் விசுவாசிகள் ஒரு திருச்சவையில் தண்ணீரே ரசமாக மாத்திரம் அற்புதம் நடந்தது தேவையா காண ஊரில் தண்ணீர் வந்து ரசம் வேண்டிய ஒரு நெசசரி இருந்தது பெங்களூர் அசம்பிளி சகா சர்ச்சில் எந்த தேவை இருந்தது அவர் தண்ணீர் எடுத்து ரசம்னு காமிச்சார் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் நம்ம கபடி இல்லாத விசுவாசி அப்படின்னா பகுத்தறிய தெரியாதவருங்க சரியது தவறு என்று அறிந்து உணராதவர்கள் இதை எந்த தேவை வேத வேதம் குறுக அற்புதம் இலக்கணம்னா இங்கே என்ன அற்புதம் தேவை பர்ஸில் பணம் வருதுன்னாங்க அந்த பர்ஸுக்கு அதுக்கு சாட்சியாக வந்தவர் நல்ல வசதியானவர் என் பர்ஸில் காசு உதுன்னு சொல்கிறார் அப்போ இந்த விதமான போலித்தனமான பொய்யான அற்புதங்கள் எல்லாம் இன்றைய திருச்செமில் நடைபெறுகிறது ஆடம்புரம் உச்சக்கட்டத்தில் போயிடுச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தில் சினிமாக்காரனை விட மாடலிங்ல விட ஃபேஷன் வேர்ல்ட்ல விட பொலிட்டிக்கல் வேர்ல் இருக்கிற விட அதாவது மாடர்ன் வேர்ல்ட்ல இருக்கிற விட நாங்கள் தான் ரொம்ப சூப்பராக காண்பிப்போம் சொல்லி தேவ ஊழியர்கள்லாம் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு தாங்களும் ஆடம்பரத்தில் மூழ்கி விசுவாசிகளையும் ஆடம்பரத்தில் மூழ்க வைக்கிற உபதேசங்களை நேரடியாக சொல்றான் எல்லாரும் போடுற கோட்டை விட நீ வந்து மல்டி பர்பஸ் கோட்டு ரொம்ப சூப்பராக தாண்டா நீ ஆசீர்வதிக்கமாக அடையாளம் எல்லாரோட நீ நிறைய கோல்டு ஜுவல்லரிஸ் போட்டால் தான் எல்லாரோட நீ நிறைய கோல்டு ஃபைனரிஸ் போட்டால் தான் உனக்கு தேவ ஆசீர்வ அடையாளம் இருக்குன்னு சொல்லி வெளியே போதிக்கிறாங்க இந்த மாதிரிப்பட்ட அட்ராசிட்டிஸ் எல்லாம் நிறைய நடக்கு இந்த மாதிரிப்பட்ட என்ன சொல்லுது அவமானப்படத்தக்கதான் எனக்கு நடக்கிறது இதை குறித்து இதெல்லாம் இல்லை பைபிளில் பேதம் சொல்லலை சத்தியத்தில் இல்லை அப்படின்னு நம்ம வந்து குரல் கொடுத்தால் அதை குறித்து ஊழியர்கள் என்ன பிழைக்கிறதுக்காக சொல்கிறான்னு சொல்லலாம் ஆனால் வந்து என்ன சொல்கிறேன் ஏன் மற்ற ஊழியர்களை குறை சொல்கிறீங்க இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டாமா இப்படிப்பட்ட காரியங்கள் சரியில்லை என்பதை விசுவாசிகளுக்கு சொல்ல வேண்டாமா அப்போ யார் இதை சொல்வது இதை யார் சொல்வது இப்போ எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது நடனம் நியாயப்படுத்தப்படுகிறது வளவாழ்வு நியாயப்படுத்தப்படுகிறது அதிகமான ஆடை ஆடை அலங்காரங்கள் நியாயப்படுத்தப்படுகிறது பொய்யான அற்புதங்கள் நியாயப்படுத்தப்படுகிறது விசிலடிக்கிறது நியாயப்படுத்தப்படுகிறது எல்லா விதமான சாதாரணமான ஒரு மனிதனுக்கு தவறாக தெரிகிறவர்கள் இந்த பல கிறிஸ்தவ தலைவர் நியா நியாயப்படுத்தப்படுகிறது இது தவறு இது போலி கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னால் குறை சொல்லுகிற ஒழித்த செய்கிறோம் அப்படின்னு இவர்களுடைய மண்டைக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உங்களோட செலவு பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ என்ன உண்மையை சொல்ல முடியலை உண்மை சொல்ல போகிறவன் யாராக பார்க்கப்படுகிறான்னு சொன்னால் ஏதோ ஒரு தவறு செய்கிறவன போல மக்கள் மத்தியில் அவன் வந்து காண்பிக்கப்படுகிறான் இப்போ இந்த மாதிரிப்பட்ட தவறான காரியங்கள் விசலிடிச்சா சப வளரும்னு சொல்லிக் கொடுக்குற உபதேசம் டிவி வழியாக யூடியூப் வழியாக எல்லோரும் போய் சொல்லும் நடனம் ஆடினா நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற பவர் வருதுன்னு சொல்லுகிற உதவும் நான் கிறிஸ்டின்ஸ் மத்தியில் போகுது தண்ணீரை ரசமாக்குறான்னு சொல்கிறது நான் கிறிஸ்டின் அவன் கேலி பேசுகிறான் கிண்டல் பண்ணுறான் கிறிஸ்தவத்தை அவமதிக்கிறான் அப்போ அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டுமா வேண்டாமா ஐயா இதெல்லாம் வேதபூர்வமானவழல்ல எங்கள் வேதாகவும் கள்ள தீர்க்க சொல்லுது போலி கிறிஸ்தவத்தை பதிவு சொல்லுது அப்படிப்பட்ட பிசாசானவனுடைய ஊழியக்காரர்களால் தான் இதெல்லாம் செய்யப்படுகிறது இதற்கும் எங்களுடைய கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படி சொல்ல வேண்டியது அவசியமாக அவசியம் இல்லையா கொஞ்சமாவது நாம் அறிவை பயன்படுத்துவதாக இருந்தால் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா எல்லா விஷயத்திலும் கபடற்றவளாக இருப்பது பேதைகளாக இருப்பது புரிந்து கொள்ள வேண்டாமா சரி இப்போ இது போன்ற தவறான காரியங்களை மக்களுக்கு சொல்லி மக்கள் வஞ்சிக்கப்படுகிற பொழுது இந்த ஜனங்களுக்கு இது தவறுன்னு சொல்ல வேண்டாமா இவர்கள் கபடற்றவளாக இருக்கிறபடினாலே ஆண்டோர் சொன்னார் நீங்கள் புதாவை போல கபடட்டவளாக இருக்கணும் பாம்பை போல வினா உள்ளவளாக இருக்கணும் இவங்க ஒன் சைடாக இருக்கிறாங்க கபடட்டவளாக பட்டுங்குறான் யார் சொன்னாலும் ஏற்றுக்கும் ஐயா நீங்கள் ஏசனார பற்றி சொல்கிறீங்களா அதையும் ஏற்றுக்கிறோம் நீங்கள் ஏசனார பற்றி சொல்கிறோம் அதையும் ஏற்றுக்கிறோம் இது அபிஷேகம் ஐயா அதையும் ஏற்றுக்கிறோம் என்ன ஆட சொன்னால் ஆடுவோம் ஐயா பாட சொன்னால் பாடுவோம் ஐயா விழ சொன்னால் விழுவோம் ஐமையா அழைச்சொன்னா அழுவும் ஐயா சிரிக்க சொன்னால் சிரிப்போம் ஐயா இந்த லெவலுக்கு நம்ம கிறிஸ்தவங்க போயிட்டாங்க அப்படி போயிட்டதுனால சத்தியத்தை சொன்னால் மட்டும்தான் நாங்கள் கேட்க மாட்டோம் ஐயா சத்தியத்தின்படி நாங்கள் வாழ மாட்டோமே இல்லையே எங்களை ஆட வைக்கிறவங்களை ஆடவும் பாட வைக்கணும் பாடுவோம் சிரிக்க வைக்கணும் சிரிப்போம் அழ வைக்கணும் அழுவோம் அழுவோம் இந்த மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க இப்போது இப்படிப்பட்ட மக்களுக்கு உங்களுக்கு சொல்லப்படுகள் சரியில்லை இந்த ஆராதனைகளெல்லாம் உண்மையான தெய்வ ஆராதனைகள் அல்ல இந்த நடன ஆராதனைகள் இந்த விசடிக்கிற ஆராதனைகள் இந்த வளவாழ்வு போதனைகள் இந்த பொய்யான அற்புதங்கள் இந்த போலித்தனமான ஆராதனை முறைகள் போலித்தன அபிஷேகங்கள் எல்லாம் உண்மையில் பை பெபிளிக்கல் கிடையாது இதனால் உங்களுக்கு நித்திய வாழ்விற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது இதனால் நீங்கள் தேவன் உங்களுக்கு ஆயத்தமாக நஷ்டப்படின்னு சொல்ல வேண்டுமா வேண்டாமா ஆனால் இதை பிசாசனம் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பயன்படுத்தி ஒருபுறம் கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பதோடு அப்படி வஞ்சிக்கப்படுவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற பொழுது அதையும் ஒரு தவறான காரியமாக இந்த விசுவாசிகளை கொண்டு சொல்ல வைக்கிறான் ஏன்னா சத்தியாவி இவர்களுக்குள் இல்லாத காரணத்தினால பொய்யின் ஆவி புகுந்து வேலை செய்யுது அப்போ இந்த விதமாக போகும் பொழுது அவன் என்ன செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசியா எட்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை நாம் பார்ப்போம் இந்த என்ன கிறிஸ்தவத்தில் சொல்ல கிறிஸ்தவ மக்கள் பதிலாக எதையுமே சொல்லாதப்பா அவங்கவுங்க செய்யறத அவங்க செய்யட்டும் நீ சொல்கிறத நீ சொல் குறை சொல்கிறாத ஆனால் வசனம் என்ன சொல்லுது உன் வாயிலே எக்காலத்தை வை இன்னும் எக்காலத்தை பிடிச்சிட்டு என்னென்னமோ ஸ்டைல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் உபயோகிக்கப்பட்ட ஒரு பொருளை வச்சுட்டு எல்லாம் வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே சொல்லப்படுன்னா எக்காலத்தை வைன்னு சொன்னால் எல்லாேருக்கும் கேட்கும்படியா சொல் உரத்தை குரலை கே சொல் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் என்னுடைய உடன்படிக்கையை மீறிட்டாங்க என்னுடைய நியாயப்பரமானது விரோதமாக துரோகம் பண்ணின அப்படின்னாலே கத்தருடைய வீட்டு போய் கழுகை போல் போலும் எச்சரிக்கை பண்ணுன்னு சொல்லுது இப்போ நம்ம கிறிஸ்தவங்கள் என்ன சொல்கிறாங்க ஒன்றை பற்றி சொல்லக்கூடாது பிரதர் உங்களுக்கு கிடைச்ச உள்ளிட்ட மட்டும் செய்யுங்க பிரதர் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க அப்போ யாரை பற்றியும் குறை சொல்லாதுன்னா இன்றைக்கி தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்தவ உலகத்தில் கிறிஸ்தவம் என்று காண்பிக்கப்பட பொய்யாக இருக்கும் பொழுது இது ஒரு பொய்யானவைகள் என்று நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமா வேண்டாமா அது கொஞ்சம் பேர் சொல்கிற காரியம் சொன்னால் யாரையும் குறை சொல்லக்கூடாது அது நம்ம வேலை கிடையாது பிரதர் ஆமாம் உங்கள் பள்ளி உங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறீங்க அங்கே சரியான போதனை கொடுக்கல தப்பான போதனை கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் குறை சொல்லக்கூடாது பிரதர் சொல்லுவீங்களா அங்கே உங்கள் பிள்ளைங்களுக்கு சரியாக பாடங்கற்று கொடுக்கல என்ன சொல்லுவீங்க இந்த ஸ்கூல் சரியில்லைன்னு ஸ்கூலை மாற்றுவீங்களா மாற்ற மாட்டிங்களா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலில் ராங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் நல்ல மருந்து கொடுத்து நோயை குணமாக்குறதுக்கு பதிலாக நோயை மறைக்கிற மாதிரி பெயின் கிளர் டைப்பில் ஒரு மருந்து கொடுத்துருக்குறோம் அதனால் நிறைய பேருக்கு வந்து இன்னும் அடிச்சில் நிறைய பாதிப்பு வருது இப்போ அறிய வருகிறீங்க நீங்கள் என்ன சொல்லுவேன் எதையும் யாரையும் குறை சொல்லக்கூடாது பிரதர் அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்க நடத்தட்டும் இவங்க ஹாஸ்பிட்டலில் இவங்க நடத்தட்டும் நாம் அதை பற்றிலாம் பேசக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வியாதிப்பட்டு இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு வியாதிப்பட்டு இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா அப்போது இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து குறை சொல்கிறீங்க இந்த இடத்துலலாம் சுட்டி காட்டுறீங்க இல்லையா ஒரு கடையில் தவறான பொருள் விற்கிது அந்த பொருளை தவறான பொருள் அறிந்தால் நீங்கள் இன்னொரு சொல்லிவிட சொல்ல மாட்டீங்களா இந்த கடையில் வாங்குகிற பொருள் சரியில்லை அது குவாலிட்டி கிடையாது அது மட்டுமல்ல அது நிறைய ஃபிசிக்கலி பாதிப்பு ஏற்பட்டு சொல்லிக்கிறேன் சொல்ல மாட்டீங்களா எல்லா இடத்துலையும் குறை சொல்கிறீங்க எஜுகேஷன் குறையாக இருந்தால் சொல்கிறீங்க ஹாஸ்பிட்டல் குறையாக இருந்தால் சொல்லுவீங்க கடையில் ச விஷயம் சரிங்களா சரி ச குறைன்னு சொல்லி எல்லாரும் குறை சொல்கிறீங்க ஒரே ஏரியாவில் மட்டும் வந்து பிசாசானம் என்ன பண்ணியிருக்கான்னா உங்களுடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறான் குறை சொல்லாதேன்னு சொல்ல வைக்கிறான் ஆவிக்குரிய பரிசுத்தோடு சம்மந்தப்பட்ட காரியங்களும் மக்கள் வஞ்சிக்கப்படுகிற பொழுது அதை குறித்து மட்டும் சொல்லாதேன்னு சொல்கிறான் மற்ற இடத்துலலாம் சுயநலம் வேலை செய்யுது மனைவியினுடைய சிறு குறையை பொறுத்துக்கொள்ளாத கணவர்களும் ஆவிக்குரிய உலகத்தை தான் யாரையும் குறை சொல்லாதுன்னு சொல்லுறாங்க கணவர்களுடைய சிறு குறையை தவறு பொறுத்துக்கொள்ளாத மனைவிகளும் ஊழியர் வரைக்கும் பொழுது ஒரு குறைவை சொல்லக்கூடாது ஆ அதில் சொல்லக்கூடாது அப்போது நீங்கள் எல் தவறு இருந்தால் சொல்லணுங்க தவறு இருந்தால் சொல்லணும் குறை சொல்கிறது வேற ஒரு தவறை சுட்டி காட்டுறது வேற ஏசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள் எல்லாம் பைபிளில் இல்லையா பரிசீலை குறித்து என்ன சொன்னார் சதுசேலை குறித்து என்ன சொன்னார் வெள்ளை அடித்த கல்லறைகள் மறைந்திருக்கிற பிரயோத குளிகள் மாயக்காரர்கள் சொன்னார சொல்லலையா விமர்சிக்கிறதெல்லாம் நீங்கள் பாவம்னு சொன்னால் நீங்கள் முதலாவது ஏசு கிரிசு தான் குற்றவாளிகளாக காட்டுறீங்க ஏன்னா அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சார் அவர் தான் அன்றைய மதவாதிகள் போலித்தனமாக செய்த காரியங்களை மக்களுக்கு தவறு சுட்டி காட்டினார் இல்லைன்னா நீங்கள் பவுலை குறை சொல்கிறீங்க இப்போ யோவான குறை சொல்கிறீங்க இப்பொழுது ஒரு ஊழியக்காரன் ஒரு தவறான ஊழியத்தை தவறான போதனையை தவறான ஆராதனையை தவறுன்னு சொல்லுகிற பொழுது அவனை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுற பாவத்தை செய்கிறதா நீங்கள் சொன்னால் நீங்கள் யோவானை குற்றம் சாட்டுறீங்க பேதவ குற்றம் சாட்டுறீங்க பவுல குறை சாட்டுறீங்கன்னா அவங்க தான் செஞ்சாங்க தவறானவைகளை தவறு என்று சுட்டி காட்டுவது பாவம் என்றால் குற்றமானதை குற்றம் என்று சொல்வதை பாவம் என்றால் ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்களை வஞ்சிக்கிறது சொல்வது தவறு என்றால் கலாத்திரலுக்கு எழுத நிருபமே வந்திருக்காது வாசித்து பாருங்கள் புத்தி இல்லாத கலாத்தியர் என்று யாரை பார்த்து சொல்லுகிறார் விசுவாசிகளை பார்த்து நிதிகளை படிக்கவில்லையா உங்களுடைய வேதாகமத்தில் இந்த புத்தகம் இல்லையா அடுத்த முறை எந்த ஊழியத்தையும் குறை சொல்லாது என்று சொல்லுகிற பொழுது கலாத்தீர் உருவத்தை வாசியுங்கள் இப்படிப்பட்ட தறிப்புண்டு போன நலமாக இருக்கும் ஒரு ஊழிக்காரன் சொல்லுகிறானே அதையெல்லாம் நீங்கள் கொள்கிறீர்கள் அப்போது ஒரு சரி என்ற தவறுன்ற தவறுன்னு சொல்லணும் அடுத்து என்ன சொல்லுவோம் இல்லை தவறு இருந்தாலும் என்ன பண்ணோன்னா நாம் என்ன பண்ணக்கூடாது ப பொது வழியில் சொல்லக்கூடாது தவறு செய்கிறவன் லட்சக்கணக்கானவர்களுக்கு தவறானதை பொது வழியில் சொல்வானா செய்வானாம் தவறான ஆராதனை தவறான அபிதேஷ் அபிஷேகம் தவறான நடன முறை வேடிக்கை முறை ப வளவாழ் உபதேசம் இதெல்லாம் பப்ளிக்கில் பேசலாம் ஆனால் இதை குறித்த தவறுகளை வந்து ஹைலைட் பண்ணுறவள தனியாக சொல்லணும் அப்போ இந்த ஒரு லட்சம் மக்கள் கேட்டாங்களே அவங்களுக்கு எப்படி உபரம் தெரிய ஓரம் இவர்கிட்ட போய் தனியாக பேசினா அப்போது வேறு வழி கிடையாது பல்லாயிரங்கள் கேட்கும்படியாக ஒருவன் தவறான உபதேசத்தை உபதேசிக்கும் பொழுது அந்த பல்லாயிரங்களுக்கு தான் நாம் சொல்லியாகணும் இது தவறு ஏண்டா ஒரு குறிப்பிட்ட ஊழியனுக்காக அல்ல அவன் மூலமாக கேட்ட மக்களுக்காக தான் நம்ம இதை பேசுகிறோம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிற மதத்தவர்கள் தவறான ஊழியர்களுடைய உபதேசங்களை போதனைகளை ஆராதனைகளை நடனங்களை பார்த்துவிட்டு கிறிஸ்தவத்தை பரிகசிக்கிற பொழுது அவ்விதமாக செய்த தனியாக போய் பேசுகிறது இப்போ இவரெல்லாம் கேட்டு கிறிஸ்தவத்தை தூசிக்கிறாங்களே அவமதிக்கலாம் அவர்களுக்கு தான் சொல்லணும் இதெல்லாம் கிறிஸ்தவத்தோடு சம்மந்தப்பட்டதில் இவரெல்லாம் போலிகள் இவரெல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கிற டூப்ளிகேட் இவர்கள் இவர்களை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை வேதம் அங்கீகரிக்கவில்லை ஆண்டோர் அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லணும் அதை தனியாக போய் சொல்ல சொல்ல முடியுமா இன்னும் சொல்ல சொல்லுவாங்க இவங்க ரொம்ப பாயஸ் இல்லை பிரதர் ஜெவமானுங்க ஜவமானுங்க ஒன்றுமே செய்யாதுங்க ஐயோ தவறு பார்த்துட்டீங்களா ஜவமானுங்க பிரதர் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் இந்த சத்தியத்தை ஐயா பா தவறு செய்கிறவங்களை பற்றி சொல்லக்கூடாது வஞ்சிக்கிறவ பற்றி சொல்லக்கூடாது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார் இருபத்தி நான்காம் மத்தியம் மற்ற பதினொன்றில் கடலை தீக்கத்தை எழும்பி அணைகிற வஞ்சிப்பார்கள் மற்ற ஏழுபலை சொல்லிக் கொடுத்தா எச்சரிக்கை எச்சரிக்கையாருங்க அப்போ இந்த மாதிரி எச்சரிக்கை ஊட்டுறதெல்லாம் நீங்கள் பாவம் என்று சொல்கிறீங்க என்ன பண்ணுறீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்போது ஏன் வந்து நீங்கள் ரட்சிக்கப்படாத விசுவாசிகளுக்காக ஜெவம் பண்ணுறதை விட்டுட்டு போய் காஸ்பல் சொல்கிறீங்க ஏன் நீங்கள் சபையை நடத்தி கொண்டு அங்கே வந்து பிரசவம் பண்ணி இப்படி இருங்கள் அப்படிங்கிற சொல்லி நீங்கள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ண வேண்டியதானே ஏன் வந்து பப்ளிக்கில் இப்போ கண்டனம் பண்ணுறீங்க ஆராதனைகளை நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசியில் கட்டித்தது இல்லையா ஆராதனைகளை எப்பொழுதுமே நீங்கள் தவறான சுட்டி காட்டினதில்லை ஏன் அவர்களை நீங்கள் சுட்டி காட்டி மனநோகம் வச்சிங்க நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதானே நீங்கள் ஏன் காஸ்பல் சொல்கிறீங்க ஏன் சுவிஷன் அறிவிங்க ஏன் நற்செய்தி அறிவிக்கிங்க இல்லைங்க ஜபமும் பண்ணணும் செயல்படவும் வேணும் ஜபத்தோடு செய்யணும் ஜபத்தோடு தவறுகளை சுட்டி காட்டணும் ஜபத்தோடு கள்ள உபதேசங்களை அடையாளம் காட்டணும் ஜபத்தோடு இந்த நடனக்காரர்கள் எல்லாம் இது பொய்யல் என்று மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்க கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி உன் கடமை நீ செய்யணும் ஜபம் ஜபம் ஜபத்துக்கு தவறான அர்த்தத்தை கொடுத்து விட்டார்கள் நம்ம செயல்பாடற்ற ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு செல்லும்படியாக ஜபத்தை மாற்றி விட்டார்கள் ஜபம் பண்ணு ஜபத்தினாலதான் எல்லாம் நடக்குன்னா நீங்கள் ஏன் பெரிய கூட்டம் போடுறீங்க ஏன் பெரிய நெட்ஒர்க்லாம் பண்ணுறீங்க டிவியில் நெட்ஒர்க் பண்ணுறீங்க யூடியூப்பில் நெட்ஒர்க் பண்ணுறீங்க எல்லாரையும் வந்து நீங்கள் கேட்க வைக்கிறீங்க நீங்கள் உட்காந்து ஜவும் பண்ணால் போதாது ஆண்டவர் ஜெபத்தின் முழுதாக மட்டும் தான் கிரியே இதையெல்லாம் இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீங்க அப்போ செயல்படவும் வேணும் ஜபத்தோடு நம்ம செயல்படணும் என்ன சொல்ல சொல்லுங்க தனியாக போய் சொல்லணும் இவங்க ஒரு லட்சம் பேருக்கு வெளியரங்கமாக சொல்லுவாங்க அந்த ஒரு லட்சம் பேர் வஞ்சி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு இது தவறுன்னு நம்ம சொல்ல வேண்டாமா இவர்கள்ட்ட போய் நீங்கள் பிரதர் நீங்கள் செஞ்சது தவறுன்னு தனியாக சொல்லணுமா ஒருத்தர் அந்த விதமாக சொன்னார் அவங்க செஞ்ச தவறு தான் அப்போ நீங்கள் போய் அதை தனியாக சொல்ல சொல்ல என்ன அப்போ அப்படி சும்மா சொன்ன பொழுது அவட்ட இவர் கேட்டாரா உங்களுக்கு இது சரின்னு தெரியுதா தவறுன்னு தெரியுதா தவறு தான் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் போய் தனியாக அப்போ நீங்கள் சொல்லுங்களா நீங்கள் சொல்லி பாருங்களாம் போய் அவர்கிட்ட இப்போது ஒரு தவறை சொல்லுகிற பொழுது வெளியரங்கமாக சொல்லுவாங்க தனியாக போய் சொல்ல சொல்கிறீங்களா அதை நீங்களே செய்யுங்க உங்களுக்கு அது தவறுன்னு தெரிஞ்சால் நீங்களே போய் சொல்லி பாருங்களா அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பாருங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு தவறை தவறுன்னு நேரடியாக போய் சொன்னால் திருத்திக் கொள்கிற எத்தனை ஊழியக்காரங்க இருக்கிறான்னு நீங்களே கண்டுபிடிங்க ஒரு ஊழியக்காரங்க அட்வைஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நீங்கள் போய் தனியாக சொல்லணும் நீங்கள் சொல்லுது பாருங்கள் எந்தெந்த ஊழிக்காட்டத்தில் தவறு இருக்குன்னு சொல்லப்படுகிறதோ அதை குறித்து நீங்களும் அறிந்திருக்கிறீங்க அப்போ வந்து தனியாக போய் சொல்லணுன்னா நீங்கள் அந்த வேலையை செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள் ஏன்னா அவர்கிட்ட போய் நேரில் போய் சொல்லி பார்க்க ஐயா நீங்கள் சொல்கிறது பேசுகிறது தவறு இந்த மாதிரி காணிக்கை கேட்குற தவறு இந்த மாதிரி உபதேசம் பண்ணுற தவறு இந்த மாதிரி நடனமாற தவறு இந்த விதமாக வளவாளு போதுங்கிற முறையில் உங்களை வளரப்படுறது தவறு நீங்கள் தவறாக சரியாக போய் சொல்லி பாருங்கள் உங்கள் முறைகளை மாற்றுக்கலாம் பார்ப்போம் அப்போ பொது வெளிகளில் தவறானவைகளை செய்கிறவங்கள வெளிகளை சொல்லித்தானா அதில் கொஞ்சம் சேதாரங்கள் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது மற்ற கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் இவர்கள் செய்வது தவறு என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம் அதற்கும் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் தொடர்பு கிடையாது அவர்களுக்கு அந்த கள்ளத்தீர்க்கு தரிசனம் நம்ம பொறுப்பேற்க முடியாது இவர்கள் இந்த கள்ள ஊழியக்காரர்கள் கள்ள உபதேசக்காரர்கள் கள்ள காடிக்கை வசூலாளர்கள் இவர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் நம்ம கிறிஸ்தவ உள்ள கொண்டு இவளுக்கு நாம் பொறுப்பேற்க முடியாது எனவே வழியில் வந்து நான் கிறிஸ்டின்ஸும் சொல்ல வேண்டியது இவர்களுக்கு எங்கள் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே கிடையாது இவர்களெல்லாம் வயிற்றுப்பிழைப்புக்காக செய்கிறவங்க நம்ம சொல்லணும் ஆம் அருமையானவர்களே இன்னும் சில சொல்லுவாங்க என்ன இருக்கட்டும் பிரதர் அவங்க ஊழியத்தில் எவ்வளோ பேர் சந்திக்கப்படுறாங்க தெரியுமா எவ்வளோ வாலிப பிள்ளைங்க வருகிறாங்க தெரியுமா வருகிறாங்க எங்கே வருகிறாங்க ஒரு போலியான சுவிசேஷத்தை சொல்லி போலியான போதனையை சொல்லி போலியான ஆராதனை நடத்தி போலியான அபிஷேகத்தை கொடுத்து போலியான நடனம் அதுதுன்னு சொல்லிட்டு கூத்தடித்து கொண்டாடித்து எவ்வளோ வாலிபில் உள்ள கொண்டு வந்தால் அவங்கள எங்கே கொண்டு போக போகிறீங்க அவங்க எங்கே போய் சேர போகிறாங்க நீங்கள் ஒரு தவறான வழியில் அவங்களை கொண்டு வராமல் இருந்தால் அவன் இன்றைக்கு இல்லைனா நாளைக்கு சரியாக மனம் வாய்ப்பு இருக்கும் அவனுடைய வாய்ப்பையும் கெடுத்து தவறான அபிஷேகத்துக்குள்ளே தவறான ஆவிக்குள்ள தவறான வல்லமைக்குள்ளே தவறான போதனைக்குள்ளே வாடா தம்பி நல்லா என்னோட சேது நடனமாடுறா சினிமாமல் நடரமாடு அதான் ஆசீர்வாதம் சொல்லிக் கொடுத்தான் அவன் ஏற்கனவே இதை தான் விரும்பி கொண்டு இருந்தான் இங்கே வந்து எதுவும் தடை இல்லை அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான் அதனால் உண்மையான அவனுடைய நல்ல பங்கு வந்து பாழாக்கப்படுகிறது எனவே தான் உணர வேண்டும் ஆம் அருமையானவர்களே எத்தனை ஆயிரங்கள் போலியான உபதேசங்களை வள கொண்டு வரப்பட்டாலும் அவைகள் கர்த்தருக்காக போய் சேராது சரியான வார்த்தைகள் சொல்லி சரியான உபதேசம் சொல்லி சரியான நற்செய்தி சொல்லி சரியான போதனை சொல்லி அதில் சந்திக்கப்படுகிறவன் தான் கர்த்தரின் ராஜ்யத்துக்கு போகணே வேண்டி மற்ற இவளெல்லாம் இந்த போலியான ஊழியர்களுக்கு தான் பயன்படுவார்கள் இவர்களுக்கு பின்னால் தான் இருப்பார்கள் இவர்களால் தான் அறியப்படுவார்கள் இவர்களுக்கும் அந்த நித்திய பங்குக்கு சம்பந்தம் இராது எனவே அருமையானவளே தவறான காரியங்கள் மிஞ்சி போயிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை குறித்து வெளியரங்கமாக சொல்ல வேண்டியது ஊழியக்காரனுடைய கடமை இது தெரியவில்லைனா வேத வசனங்களை வாசித்து பாருங்கள் வாசித்து பார்த்துவிட்டு நீங்கள் முடிக்கு வர வேண்டும் ஆமர விழிப்புணர்வுகளாக இருங்கள் போலி உபதேசங்கள் உண்மையான உபதேசங்களை வெளியே தெரிய விடாது மறைத்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவைகள் மத்தியிலே விழிப்புணர்வுகளாக இருந்து வெறும் கபடட்ட நிலையில் மட்டும் விடாதபடிக்கு பாம்புகளை வினாவுடன் இருந்து எச்சரிக்கையாக இருந்து எது சரி தவறு என்பதை அடையாளம் கண்டுகொள்ள நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கர்த்தர் தான் இந்த விழிப்புணர்விடம் ஒவ்வொருக்கும் தருவாராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சாம்சன் பால் எழுதிய புதிய தினசரி ரியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவை வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான யான நூல் மேலும் வாலிபர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ யான நூல்கள் உங்கள் பிரதிக்கியை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் நூத்தி இருபத்தி ஆறு முத்தியா முதலியார் பாண்டிச்சேரி தற்பொழுது அமேசான் டாட் இன்னிலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்